So, hello friends, welcome to Beauty Channel. இன்னைக்கு நம்ம Apple iWatch ஓட first copy அப்படினா clone னு கூட சொல்லிக்கலாம். So W26, W26 Plus அப்புறம் Pro னு மூணு ஸ்மார்ட் வாட்ச் லான்ச் பண்ணிருக்காங்க. So இது பார்க்கிறதுக்கு Apple iWatch மாதிரியே இருக்கு அப்படினு நிறைய பேர் சொல்லிருந்தாங்க. அதனால தான் நம்மளும் ட்ரை பண்ணலாம் இத வாங்கி இருக்கோம். So இத unbox பண்ணி உண்மையாலுமே இது Apple iWatch மாதிரி இருக்கா இல்லையா இதோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாங்கியிருக்கிற மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் W26. நீங்கள் அமேசானில் ஃப்ளிப்கார்ட்டில் போயிட்டு W26 சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான பிராண்ட் நேமில் இது கிடச்சிரும். வெல் இதோட பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒயிட்டாகவே இருக்குது. வெல் இதை ஓப்பன் பண்ணி உள்ளால் வாட்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேக்கேஜிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஒரு பேசிக்கான பேக்கேஜிங்னு சொல்லலாம். வாட்சை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி பாக்ஸ்குள்ளால் வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். இதோட சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மேக்னெட்டிக் சார்ஜர். இதை வந்து வாட்ச் பின்னாடி கனெக்ட் பண்ணி நம்ம சார்ஜ் பண்ணிக்கலாம். வேறு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜாப்பனீஸோ சைனீஸ் வேறு ஏதோ லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. வெல் இது இங்கிலீஷில் கொடுத்துருந்தாலே நம்ம வாசிக்க மாட்டோம். எனிவேஸ் இது வேணாம் நமக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம நம்மளோட மெயின் வாட்சை பற்றி பார்க்கலாம். ஸோ வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் லுக்கில் பார்க்குறதுக்கு ஆப்பிள் iWatch சீரிஸ் 6 மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு கம்பேரிசனுக்காக நான் ஃபோட்டோ சைடில் போடுறேன். ஆக்சுவலாக இதோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் பட்டன் இருக்கும், அது வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் போயிட்டுருக்கு. வெல் 40,000-50,000 வாங்கிட்டு இந்த வாட்ச் அனுப்பி விட்ருவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 to 3,000 தான் வரும். ஸோ உங்களை ஈஸியாக ஏமாற்றிடுவாங்க. சரி அதை விட்டுடலாம். இப்போ இந்த வாட்சை பற்றி பார்த்தீங்கன்னா வெல் இதோட சார்ஜர் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது கனெக்ட் பண்ணுறதுக்கும். வெளியே டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா காப்பி பண்ணியிருக்காங்க. வெல் இதை ஆன் பண்ணி உள்ளால் எந்த அளவுக்கு காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐ திங்க் சார்ஜ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் 10 minutes நம்ம இதில் சார்ஜ் போட்டோம். ஸோ இது ஃபைனலி சுவிச் ஆன் ஆயிருச்சு. வெல் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளேயும் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் ரேஞ்சில் வேறு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கலர்ஃபிட் ப்ரோ 2 வாங்கலாம். பட் அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டிஸ்பிளே கிடையாது. பட் இதில் ஃபுல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் வாரண்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆல்மோஸ்ட் வாரண்டியே கிடையாதுன்னு சொல்லிக்கலாம். பட் மற்ற எல்லா பிராண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா 1 year, 2 year அப்புறம் அவங்க கஸ்டமர் சப்போர்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாட்சோட உள்ளால் இருக்கிற இன்டர்ஃபேஸும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்பிள் வாட்ச் மாதிரியே இருக்குது. வெல் ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மியூசிக் எல்லா ஆப்ஸுமே ஆக்சுவலாக ஒரு ஆப்பிள் வாட்சில் எந்த மாதிரி ஐகான்ஸ் இருக்கோ அதை அப்படியே காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. 10 minutes சார்ஜ் பத்தலைன்னு நினைக்கிறேன், சுவிச் ஆஃப் ஆயிருச்சு. இது ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துக்கு இப்போ சார்ஜ் போட்டோம். இதில் வேறு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். இதை கையில் கட்டுறதுக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இதோட லெதரும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. வேறு முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் பிளட் ஆக்சிஜன் லெவலை ட்ராக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இதோட சென்சார் வந்து ஃபேக்காக தான் இருக்கும், கண்டிப்பாக இது தப்பான ரிசல்ட் தான் கொடுக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒர்க்கிங் சென்சார் தான் இதுக்குள்ளால் கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்ட்ஸும் ரொம்பவே அக்யூரேட்டாக தான் இருக்குது. இது போக நீங்கள் உங்கள் பாடி டெம்பரேச்சர் வேணாலும் இதில் செக் பண்ணிக்கலாம். இந்த வாட்சை நீங்கள் உங்கள் ஃபோனோட கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆப் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கான QR கோடையும் வாட்ச் மேலேயே கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உங்கள் ஃபோனில் ஸ்கேன் பண்ணி இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் வாட்சில் இருக்கிற எல்லா டேட்டாவையும் நீங்கள் உங்கள் மொபைலில் லைவாக பார்த்துக்கலாம். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா இதில் நார்மலாக ஒரு ஃபிட்னஸ் பேண்டில் இருக்கிற எல்லா ஃபீச்சருமே கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். அடிஷ்னலாக இந்த வாட்சில் இன்பில்ட்டாகவே மைக்கும் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் காலும் பண்ணிக்கலாம், கால் அட்டன் பண்ணி பேசவும் செஞ்சுக்கலாம். இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருக்கிற வாட்சை நீங்கள் வெளியில் வாங்கணும்னா அட்லீஸ்ட் உங்களுக்கு 10 to 15,000 அது ஆகும். பட் இதை இவங்க எப்படி 2,000 to 3,000 ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளால் கொண்டு வந்து விற்கிறாங்கன்னு சைனாவுக்கு தான் தெரியும். இந்த வாட்சை நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த ஸ்ட்ராப் பிடிக்கலன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா கலந்து வந்துடும். வேறு உங்களுக்கு பிடிச்ச ஸ்ட்ராப்பை நீங்கள் வாங்கி இதில் மாட்டிக்கலாம். ஓவரால் இந்த வாட்சோட எல்லா ஃபீச்சர்ஸையும் பார்க்கும்போது இதுக்கு வாரண்டி இல்லைன்னா கூட 2,000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான வாட்சாக தான் எனக்கு பர்சனலாக தெரியுது. உங்களுக்கு இந்த வாட்ச் பிடிச்சிச்சுன்னா நீங்கள் தாராளமாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பியூடெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இன்னொரு வீடியோட வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.